அனைவருக்கும் வணக்கம். இந்த பறவையின் பாடல் இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொருத்தவங்களும் எப்படி இந்த பகவத் மிஷன் அறிமுகமாச்சு, நம்ம எப்படி அதில் ட்ராவல் பண்ணோம், எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிற நம்மளோட இதை வந்து கோ ட்ராவலர்ஸோட ஷேர் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு இடத்துல வந்து அது கிளிக் ஆகலாம். ஸோ மற்றவங்களோட அந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு நான் என்னோட ஜேர்னி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஹோப் தட்ஸ் ஹெல்ப்ஃபுல். ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு பெரிய கதை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேர் வித் மீ. எனக்கு அடிப்படையாக நம்ம சைல்டுஹுட் அப்படின்னாலே ஒரு இன்னசென்ஸ், ஒரு பிளேஃபுல்னஸ் அந்த மாதிரி தானே நம்ம நினைப்போம். ஸோ எனக்கு வந்து சைல்டுஹுட் அந்த மாதிரி இருந்ததே இல்லை. ஸோ எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 2 இயர்ஸ் அப்போலேருந்தே ஒரு விதமான ஒரு ஒரு இறுக்கமான சூழ்நிலை, எதுவுமே புரிஞ்சிக்க முடியாத மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் என்னை சுற்றி நடக்கும்போது ஒரு மாதிரி அந்த சைல்டுஹுட் இன்னசென்ஸே என்னன்னு தெரியாத மாதிரி தான் வந்து வளர்ந்துருக்கணும்னு தோணுது. ஸோ ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக என்னை ஹாஸ்டலில் சேர்க்க வேண்டியது வந்தது. ஸோ அப்போவே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இமோஷ்னலி டிட்டாச்ட் சைல்டு மாதிரி ஒரு 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 டெசிஷன் நம்மளாக எடுத்துக்கிட்டோம். அந்த சமயத்தில் கூட ஏன் அவ்வளோ பிடிவாதம் இருந்தது, ஏன் ஒரு குழந்தைத்தனமாக அதை எடுத்துக்க முடியல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இட் வாஸ் அ கான்ஷியஸ் சாய்ஸ். ஸோ அந்த இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு குடும்பத்தில் சுற்றி ஒரு சூழ்நிலைகள், ஒரு நிறைய ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ், சோஷியல் கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு தன்மை, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறது, அது ஏன் அப்படி பண்ணுறோம், அப்புறம் ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கும்போது அல்லது நல்லா இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாதிரியான ஒரு பிஹேவியர், இல்லைன்னா வேறு மாதிரி பிஹேவியர். ஸோ வெல்த் ஃபினான்ஷியல் வைஸ் அது எனக்கு புரியல, சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் புரியல. ஒரே ஒரே பர்சன் சொசைட்டியில் ஒரு முகம் காட்டுறதும், குடும்பத்தில் ஒரு முகம் காட்டுறதும், தனக்குள்ளே ஒரு முகத்தை வச்சுக்கிறதும் ஒரு ரொம்ப ஒரு டிஸ்கிரிப்பன்சியாக இருந்தது, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. ஏன் ஒரே மாதிரி ஒரு நபர் இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்விகள். அப்போது எல்லாத்துக்கும் என்ன காரணம், அப்போ இவங்களுக்கு முன்னாடி என்ன வந்தது, அவங்களுக்கு முன்னாடி என்ன வந்தது, முத முதல்ல என்ன வந்தது, அப்போ கடவுள்னா யார், நம்மனா என்ன, அப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேஸ்லெஸ் நான்சென்சிக்கல் குவஸ்டின்ஸாக இருக்கும். டைரெக்டாக அதுக்கு நமக்கு ஆன்சர் கிடச்சா என்ன ஆக போகுதுன்னு கூட தெரியாது. பட் அந்த மாதிரி ஒரு தேடல், நான் யாருன்னு எனக்கு புரியல, என்னை சுற்றி இருக்கிறது என்னன்னு புரியல, நம்ம ஒருத்தவங்களுக்கு என்னங்கிறது ரிலேட் பண்ண புரியல, அடுத்தவங்க நம்மளுக்கு என்னங்கிறது ரிலேட் பண்ண கனெக்ட் பண்ண தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஐலாண்ட் மாதிரி, ஒரு தீவு மாதிரி தான் வந்து வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கண்டினியூ ஆகும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள், ஜெண்டர் பயஸ், அதாவது பெண் குழந்தைகள்னால் வந்து ஒரு அவ்வளோ ஒரு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாதது. ஸோ எதுக்கெடுத்தாலும் வந்து ஒரு போராடுற மனப்பான்மை, கேள்வி கேட்டு குதர்க்கமாக இருக்கிறது, ஒரு ரிபல்லியஸ் மைண்ட் செட்டில் தான் வந்து நான் ஆரம்பித்தது. ஸோ நிறைய விஷயங்கள் புரியல, அதாவது சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுக்கு ஜீரணம் ஆகாமல். வாய்ஸ் லோவாக இருக்கா? வாய்ஸ் ஃபைன். ஓகே. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம், ஜீரணமே ஆகலை, ஆனாலும் சாப்பிட்டுட்டே இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்து க்ரானிக்காக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஐயாவினுடைய அந்த இது இந்த இதுலேயே கீவேர்டு வந்து புரிதல் அப்படிங்கிறது தான், புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து நான் ரொம்ப எந்த ஒரு விஷயமே புரிஞ்சுக்க முடியல என்னால். ஸோ அந்த ஏஜில் அது அவுட் ஆஃப் சிலபஸாக இருந்திருக்கலாம், பட் எனக்கு அது புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் மெச்சூரிட்டி, ஒரு ஒரு அடல்ட்ஹுட் வந்து அடல்ட்ஹுட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சூடோ, ஒரு ஃபால்ஸாக நம்மளுக்கு ஏதோ சில விஷயங்கள் தெரிகிற மாதிரி இருக்குது, தெரியாத மாதிரி இருக்குது, புரியுது புரியல, அந்த மாதிரி ஒரு பயங்கர குழப்பமான ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து
ஐ வாஸ் க்ரோயிங் அப். ஸோ அதுவும் அதுவும் இல்லாமல் இப்போ சூழ்நிலைகள் பிரச்சனையாக இருக்குது, சிச்சுவேஷன்ஸ், பீப்புள் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய பர்சனல் ஹெல்த் கண்டிஷன்ஸுமே எப்பயுமே பெத்தட்டிக்காக இருக்கும். ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய போன் ஃப்ராக்சர்ஸ் ஆகும், ஒன்றுக்கு அடுத்து ஒன்று அது அடுத்தடுத்து ஒரு எபிசோடாட்டம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப நார்மல் கேஷுவல் ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நெகட்டிவ்லேயே போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஜீரோவுக்கு வர்றதே ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து எனக்கு, அப்போ நான் எனக்கு வந்து என்ன புரிஞ்சுதுன்னா எதுவுமே நம்ம கிட்ட இல்லை, அப்போ என்னோட கையில் என்ன இருக்குது அப்படின்னா என்னுடைய மனசு, என்னோட மைண்ட், அந்த மைண்ட் பவர், அந்த மென்டல் விஷயத்தை தவிர வேற, அந்த மென்டல் பவரை தவிர வேற எதுவுமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு முரண்பாடாக ஒரு விதமான ஒரு அழுத்தத்தோடே இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்போ நான் எடுத்துக்கிட்டது, கையில் எடுத்துக்கிட்டது அந்த அந்த மைண்டுங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான். ஸோ என்ன பண்ணிப்பேன், என்னோட கோப்பிங் மெக்கானிசம் எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கரமாக கற்பனை பண்ணிப்பேன். எனக்கு வேணுங்கிற மாதிரி மனிதர்கள், எனக்கு வேணுங்கிற மாதிரி சூழ்நிலை, எனக்கு வேணுங்கிற, அதாவது நானாக ஒரு ஒரு இமேஜினரி வேர்ல்டில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நான் அந்த மாதிரி இருந்தால் தான் என்னால் ஒரு திருப்பி இந்த பழைய ஒரு ட்ரமேட்டிக், ஒரு ட்ராமேட்டிக் வேர்ல்டுக்குள்ளே என்னால் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஒரு கோப்பிங் மெக்கானிசம் மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ எனக்கு ஒன்று அடிக்கடி என்னாகும், அடிக்கடி மயக்கமாகி விழுகிறது, உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி ஒரு டிஸ்அசோசியேஷன் கம்ப்ளீட்டாக நம்மளோட அந்த ரெகுலர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க முடியல, ஒரு பிரேக் பாயிண்ட் வரும், அப்புறம் எனக்கு அதுவே வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு கொலாப்ஸ் ஆனால் பரவாயில்லையே, அதுக்கு மேலே தாங்க முடியல, அப்போ ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு திருப்பி ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னால் அதை ஹேண்டிலே பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக தெரியாது. இது எல்லாமே எனக்குள்ள நடந்த சில விஷயங்கள். அப்போ தான் வந்து என்ன புரிஞ்சுதுன்னா நம்ம எஜுகேஷன் தான் வந்து ஒரே இதுலேருந்து வெளியில் வரக்கான ஒரு அவுட்லெட் அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் வந்து இந்த விடுதலை, வீடு பேர், இந்த ஃப்ரீடம், இந்த பேர்லாம் கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி அது ரொம்ப எக்ஸைட் ஆகும், ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அப்புறம் தான் இந்த ஓகே அப்படின்னா நம்ம வந்து விடுதலை வீரர்களை பற்றி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறையா அந்த அந்த ஃபோக்கஸ்டாக ரொம்ப படிச்சுட்டே இருந்தேன் நான். நம்ம இன்னும் சுதந்திரம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்தியா, யார் யார் என்னென்ன பண்ணாங்க, என்ன ஏது அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பேசிக்காக என்னுடைய ஃப்ரீடம் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது வந்து புற விடுதலைக்காக தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தென் நிறைய அந்த கதைகள் இதெல்லாம் படிக்கும் பொழுது இவர் நம்ம கண்ணப்ப நாயனார் கதை, அது தெரியுமா என்னன்னு தெரில. அவர் இந்த ஒரு கண் எடுத்து, அவர் ஒரு வேடன் பேசிக்கலாம். ஸோ அவர் அந்த கண் எடுத்து வச்சு இது பண்ணும்போது கடவுள் வந்து அவருக்கு வந்து இது பண்ணும் பொழுது, ஸோ அப்போ தான் புரிஞ்சுது, ஸோ எந்த கேஸ்டில் பிறந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த ரிலீஜனில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ரிலீஜியஸாக கூட இருக்க தேவையில்ல, நம்மளால் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும், நம்மளால டைரக்டா காண்டாக்ட் பண்ண முடியும், அப்படி ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா. எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம். ஸோ நம்மளுடைய ரிலீஜியனோ இதுவோ தேவையில்லை, நம்ம டைரெக்டாக நம்மளுக்கான ஒரு ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கனெக்ஷன் இருக்க முடியும், அது சாத்தியம் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அப்புறம் சின்னதுலலாம் விளையாட்ட சொல்லுவாங்க, எங்கள் ஃபேமிலியிலே நான் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால, டார்க் ஸ்கின்னாக இருக்கிறதுனால உன்னை வந்து நாங்கள் சும்மா எங்கேருந்தோ தூக்கிட்டு வந்துட்டோம், தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நான் லிட்ரலாக அதை எடுத்துப்பேன். அப்போ தான் எனக்கு வந்து என்னென்னா ஒரு புறத்தில் வந்து ஒரு சாலிடாக ஒரு ஐடென்டிட்டியே இருக்காது. நான் எப்படி அதை பொருத்தி பொருத்தி பார்ப்பேன்னா, அப்போ நம்ம ஆஃப்ரிக்காவில் பிறந்திருந்தா ஆஃப்ரிக்கனாக இருப்போம், இவங்க வீட்டில் பிறந்திருந்தா இப்படி இருந்திருப்போம், அவங்க வீட்டில் இப்படி பிறந்திருந்தா இப்படி இருந்திருப்போம். ஸோ நம்மளுக்குன்னு பேசிக்காக எதுவுமே இல்லை, ஒரு ஐடென்டிட்டியே இல்லை. எங்கே பிறக்கிறோமோ
அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளோட இதெல்லாம் வந்திருக்கும். இப்படியெல்லாம் நம்ம ஒரே ஒரு ஒரு செட் ஆஃப் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்மளோட பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே வந்து இதெல்லாம் சும்மா டிஃபைன் ஆனது. நம்ம இங்க பிறந்ததுனால இப்படி இருக்கோம், அங்க பிறந்ததுனால. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஐடென்டிட்டியே இல்லாம எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி பார்க்குற ஒரு மைண்ட் செட் வந்து வந்தது அப்போ. ஸோ எதுலையுமே பொருந்தாம இந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு குழப்பமான சூழ்நிலையில் வரும்பொழுது தான் அதுக்கப்புறம் ரொம்ப பெரியார் கொள்கையெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணி ரொம்ப நாத்திகவாதியாக இருந்து, அதுக்கப்புறம் ஒரு சில டைரக்ட் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் வந்தப்போ சரி ஓகே சரி இந்த மாதிரி நம்மளை விட ஒரு ஒரு இயக்குற ஒரு சக்தி இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது எனக்கு அடிப்படையாக ஒரு நேச்சர் என்னன்னா எதுவுமே ஒரு பெரிய விஷயமா தெரியாது, பட் ஏதாவது ஒன்று அப்படி தோணிருச்சு அப்படின்னா ரொம்ப அப்சசிவா ஒரு கம்பல்சிவா அதுல வந்து பொசஸ்ட் ஆயிடுவேன். எனக்கு அது வேணுங்கிறத விட அது என்னவோ என்னைய பொசஸ் பண்ண மாதிரி ஒரு ஜேர்னி ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பொசஸ் பண்ணினாதான் என்னால் வந்து ஏதாவது ஒரு செயல்லே வந்து ஈடுபட முடியுங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோ இன்டென்ஸா இருக்கும், இந்த போக்கர் கேம்ல எல்லாம் விளையாடுற மாதிரி ஆல் இன் எல்லாத்தையுமே வச்சு விளையாடுவாங்கள்ல அந்த மாதிரி, எதுனாலுமே கம்ப்ளீட்டா ஆல் இன் இன்டென்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது நிறைய இந்த பக்தி மார்க்கத்துல உள்ள இந்த நாயன்மார்கள் இவங்க ஆழ்வார்கள் அந்த மாதிரி கதையெல்லாம் படிக்கும்போது அவங்க எப்படி கடவுளுக்காக குழந்தையவே வெட்டி கறியா சமைச்சு பிள்ளைக்கறி கொடுத்தாங்க உடனே கடவுள் அவங்களுக்கு வந்து, அந்த அளவுக்கு எல்லாம் ஒருத்தவங்க நம்ம வந்து அவ்வளோ பக்தியெல்லாம் நம்மளால இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஏதோ ஒன்று ஒரு ஏதோ அதுல ஒன்று இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்த வந்து சாக்ரிஃபைஸ் பண்றோம் அப்படின்னா அதை விட ஏதோ ஒரு ஒன்று வேல்யூபிளான ஒரு 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 விஷயம் வந்து நம்மளுக்கு அது இருக்கிறதுனாலதான் நம்மளால அதையே நம்மளால அந்த மாதிரி சரண்டர் ஆக முடியுது அப்படின்றது மட்டும் புரிஞ்சுது. ஸோ எனக்கு இதுவாகணும் அதுவாகணும்லாம் பெருசா இருந்தது இல்லை. கோயில் எல்லாம் பார்க்கும்போது இத்தனை நாயன்மார்கள் இவ்வளோ 64 பேர்னா அப்ப இத்தனை வருஷத்துக்கு ஏன் இவங்கெல்லாம் நிறைய பேர் ஏன் வரல அவுட்புட் வரல அப்படின்லாம் தோணும். இன்ஜினியரிங்லாம் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு இன்ஜினியர்ஸ் வெளியே வர்றாங்க, பட் இது வந்து ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ நம்ம வந்து ஏன் ஞானியா ஆகக்கூடாது? அப்ப பார்த்தா அந்த ஜெண்டர் பயஸ் லேடிஸ் வேற இதுல இருக்க முடியும். ஸோ காரைக்கால் அம்மையார் இவங்க இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ ஓகே நம்மளும் வந்து அந்த மாதிரி ஒரு இதுவா மேபி ஆகலாம் அப்படின்ற மாதிரி எப்பயாவது தோணும். பட் அதர் தன் தட் இந்த இதுக்குள்ள போகும்பொழுது ஒரு ஒரு 9th கிரேட்ல ஏதோ அறிவு திருக்கோயில் அந்த இதுல ஆரம்பிச்சது, அப்புறம் யோகா அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் யோகா ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்புறம் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து நிறைய அந்த அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயத்திலேயே டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு எல்லாமே கரெக்டுன்னு தெரியுது, எல்லாத்துலேயுமே ஏதோ மேட்டர் இருக்குன்னு புரியுது, பட் அது நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் இப்போ இந்த ஸ்டோரிஸ்ல டிஸ்ட்ராக்ட் ஆகாம இப்ப திருப்பி நம்ம ஐயாவோட புரிதல்ல வரும்பொழுது என்ன எனக்கு என்னன்னா எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஐயா சொல்றது ஒன்னொன்னையும் நான் வெரிஃபை பண்ணல, எனக்கு ஆல்ரெடி நடந்த எக்ஸ்பீரியன்சஸ வச்சு ஐயா சொன்ன அந்த விஷயங்கள் வந்து ஆமால இப்படித்தானே இருந்தது அப்படின்னு எல்லாமே செக் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. சோ அவங்க சொல்றதுல எல்லாத்துலயுமே ஒரு உண்மை இருந்த மாதிரி இருந்தது, உண்மை இருக்குன்றது தெரிஞ்சது என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. சோ அப்போ எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு தேடலுக்கு அப்புறம் எனக்கு கரெக்டா வந்து எனக்கு கனெக்ட் ஆச்சு, ஒரு பர்சனலா வந்து ஒரு எனக்கு என்ன ப்ராப்ளம் அது ஆஸ் தோ இட் வாஸ் கிரியேட்டட் ஃபார் மீ டைரக்டா என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சது, ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஸோ எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஐ திங்க் 12th கிரேட்லயோ ஏதோ ஒரு வீட்டுல ரொம்ப ஒரு சிக்கலான சிச்சுவேஷன் அப்போ பப்ளிக் எக்ஸாம் அப்போ. ஸோ ஒரு பாயிண்ட்ல எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வாட் எவர் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வரணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில சிச்சுவேஷன் வரும்போது எல்லாத்தையுமே
தூக்கி போட்டு ஒரு ஒரு மாதிரியான ஒரு மைண்ட் ஸ்டேட்க்கு வந்துட்ட பிறகு எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி இருந்தது. பட் ஒரு 1 வீக்கு 1 மந்த் கிட்ட அப்படியே சைலண்டா ஆயிட்டேன். ஆனா வந்து நான் எக்ஸாம்ஸ்க்கு போறேன், எழுதுறேன். எனக்கு என்ன எழுதுறேன்னு கூட எனக்கு தெரியல, எனக்கு எதுவுமே தெரியல. பட் ஐ கெப்ட் ரைட்டிங். அந்த மாதிரி ஏதோ எக்ஸாம் நடக்குது. ஸோ ஏதோ ஒன்று இயக்குதுங்கிறத வந்து நான் ஒரு வெளியாளா பாக்குறது எனக்கு புரிஞ்சுது. அப்போ மைண்ட் வந்து அதுவா ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத வந்து நான் பார்த்தேன். பட் அது என்னன்றது எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ இந்த சிச்சுவேஷன் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பண்ணி ரிசல்ட்லாம் வரும்போது எனக்கு மோஸ்ட்லி ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் பார்த்தா ஆக்சுவலி அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட், ஒரு ஒரு கிளாஸ்மேட், அந்த பொண்ணு வந்து என்னன்னா ரொம்ப அழுதுட்டு இருந்தா, என்னன்னா நான் ஒரு மார்க் மிஸ் பண்ணிட்டேன், 199 தான் வரும் 200க்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. என்னடா அது ஒரு மார்க் விட்டுட்டு என்ன அழுதுட்டு இருக்கா அப்படின்னு. அப்புறம் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்தவரை பார்த்தா 199 வரல அந்த பொண்ணுக்கு, 166 வந்திருந்தது. எனக்கு வந்து 198 வந்திருந்தது. அந்த எக்ஸாம் தான் அப்படி நான் என்ன எழுதுறோன்னே தெரியாம ஏதோ. அப்புறம் தான் எனக்கு வந்து என்னன்னா, சரி நம்மளை மீறி ஏதோ நடக்குது, நம்ம செய்யறதோட அவுட்புட் வந்துனால இது வரல, அட் த சேம் டைம் இப்படிதான் வேணும்னு ஒருத்தவங்க அந்த அவுட்புட்காக ஒரு இது பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த ரிசல்ட் வரல. ஸோ எனக்கு இன்னும் வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பண்ணாமலே வருது, பண்ணினாலும் வர மாட்டேங்குது, அப்புறம் என்னத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புறம் சம்பந்தப்பட்ட, ஆல்ரெடி வந்து எனக்கு அவ்வளவா வந்து ஒரு புறத்துல நாட்டம் இருக்காது, இப்போ வந்து இன்னும் கம்ப்ளீட்டா வந்து நல்ல ஒரு குழப்பத்தோட புறத்துல வந்து எதுவுமே எடுக்கவே தேவையில்லை, எடுத்தாலும் வரமாட்டேங்குது, எடுக்கலைனாலும் வருது, இது வந்து ஏதோ ஃப்ளூக் மெக்கானிசம் அப்படின்ற மாதிரி அதை டிராப் பண்ணிட்டு ஒரு அந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருந்தது. ஸோ அப்புறம் எனக்கு கார் ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருக்கு. அப்போ சில் ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் வந்து என்ன என்னன்னா, நம்ம ஒரு பாயிண்ட்ல நம்மளோட இயலாமைய வந்து ஏத்துக்கிறோம், அதுவுமே நாமளா ஏத்துக்கல, அந்த சமயத்துல வேற ஒண்ணுமே முடியல. அப்போ ஏதோ ஒரு யூட்டர்ன் எடுக்குது, அப்போ சில விஷயங்கள் வந்து தானா நடக்குது அப்படிங்கிற ஒரு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த இந்த மாதிரி இதுதான் ஐயா வந்து அது சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் இதுக்கப்புறம்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ஒரு சி பேசிக்கா நிறைய சைக்காலஜிக்கலா இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஃபிலாசபி ரொம்ப பிடிக்கும், ஃபிலாசபி அதோட மிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ எல்லாம் சேர்ந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு எதை சொல்ல வர்றாங்க இந்த மாஸ்டர்ஸ், அதுல உண்மை இருக்கு, பட் நம்மளுக்கு அது கரெக்டா அப்ளை பண்ண முடியல அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இந்த மாதிரியே ஒரு குழப்பத்திலே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து எதையும் நிறைய அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கு. நான் எடுத்துக்கிட்டதே என்னோட மேஜர் லைஃபே வந்து என்னன்னா, அன்டில் ஒரு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அகத்துல தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தது. ஸோ புறத்தை கம்ப்ளீட்டா ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்படின்னா, ஏதோ ஐ வில் கெட் பை, அது வெளியில அவ்வளவு யாருக்கும் தெரியாது, செய்யறத ஓரளவு சின்சியரா செய்வேன், மற்றபடி வந்து அது அதுல ஒரு நாட்டம் இருக்காது. ஸோ எல்லாமே அகம் ஃபோக்கஸ்டா அந்த அகத்துக்குள்ளே அவ்வளோத்தையும் வந்து பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு விதமா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு யார்கிட்டையும் காமிக்க முடியாது. நம்ம என்ன பில்ட் பண்ணிட்டு இருக்கோம், எதை உருவாக்கிட்டு இருக்கோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையா பிசிக்கல் ரியாலிட்டியில நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியாது. ஆனா நம்ம ஏதோ ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம், ஆனாலும் நம்ம வந்து ரொம்ப ஒரு ஒரு அறியாமையில இருக்கிற மாதிரி, ஏன்னா எல்லாமே ஃப்ளூக்ல நடக்கிற மாதிரியும் இருக்கு இல்லையா. நம்ம அப்போ ஐயா கிட்ட வந்து கேள்வி கேட்டப்போ வந்து எனக்கு வந்து 2012 தான் வந்து ஐயாவுடைய புக்கு அறிமுகமாச்சு. ஸோ நான் என் தம்பி கல்யாணத்துக்காக இந்தியா வந்திருந்தப்போ, அப்போ ஆல்மோஸ்ட் வந்து எப்படின்னா இங்கே வெஸ்டர்ன், நான் யூஎஸ்ல தான் இருக்கேன் பாஸ்ட் க்ளோஸ் டு 20 இயர்ஸ். ஸோ வெஸ்டர்ன் ரிலேட்டடாக ஸ்பிரிச்சுவாலிட்டி சைக்காலஜி இது இதுலேயும் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஈஸ்டர்ன் டைப்லேயும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஆசிரமத்தில் வந்து இருந்திருக்கேன், அங்கே போய் தங்கி இருந்திருக்கேன், ஆல்மோஸ்ட் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போட்டு ரினவுன்சியேஷன் பண்ணுற அளவுக்கு ஐ வாஸ் க்ளோஸ், ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் கோயிங் டு ரினவுன்சியேட் அப்படியெல்லாம் இருப்போம். அப்புறம் ஐடியில்
டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தா கூட அந்த ருத்ராட்சம்லாம் போட்டு அப்படி போறது பண்ற, அதாவது எதை பத்தியும் யாரை பத்தியும் கவலைப்படாம வேற மாதிரி ஒரு ட்ராக்ல போயிட்டே இருந்தோம். அப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து இருக்க இருக்க அது ஒர்ஸ் ஆயிட்டே போற மாதிரி இருந்தது. அப்புறம்தான் வந்து என்லைட்டன்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் அப்படின்னு ஒரு இடத்துல நான் ரீட் பண்ணோன்னே, அப்போ ஓகே என்லைட்டன்மெண்ட் தான் இப்போதைக்கு நம்ம நம்ம கண்டுபிடிச்சு அதை என்னவோ அது அதை நம்ம செஞ்சுடுறோம் அப்படின்னு அதுல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பட் என்லைட்டன்மெண்ட்னா என்னங்கிறதே எனக்கு வந்து தெரியாது, அதாவது எதையோ தேடுறோம் அது என்னங்கிறதே தெரியல. ஸோ பட் அந்த மாதிரியே போயிட்டே இருக்கும் பொழுது தான் வந்து அப்போ ஒரு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, இனிமே வந்து நம்ம எந்த டீச்சரோ முதல்ல வந்து அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணும், முதல்ல வந்து அவங்க வந்து உயிரோடு இருக்கணும், ஏன்னா நம்மளா வந்து ஏதோ பதில் கிடைச்ச மாதிரி நம்மளா நினச்சிக்கிறோம், கற்பனையா உண்மையான்னு தெரியல. ரெண்டாவது அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷன்லேயும் இருக்கணும், கெரியர் ஓரியன்டாகவும் இருக்கணும், ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கணும், நம்மளுக்கு அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெறுமனே ஒரு துறவி மாதிரி இருக்கிறது நம்மளால அப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகணும்னா அவங்களும் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரணும், ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், கெரியர்ல இருக்கணும், பிளஸ் அவங்க அவங்க கிட்ட நம்ம அவங்க சொல்றத வந்து நம்ம க்வெஸ்டின் பண்ண முடியணும், அதுக்கு அவங்க வந்து அக்கௌண்டபிளா ஆன்சர் பண்ணணும். ஏதாவது ஒன்று சொல்லி இல்லை உனக்கு இது பத்தல அது பத்தலன்னு நம்மளை வந்து கழிச்சு கட்டாம நம்மளுக்கு பதில் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு 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 ஒருத்தர் இருந்தா அவங்கள ஃபாலோ பண்ண, இல்லைன்னா இந்த இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தேன். ஸோ அப்பதான் வந்து இந்தியா வந்திருந்தப்ப வந்து திண்டுக்கல்ல வந்து ஒரு புக் ஸ்டோர், அங்க வந்து வாழ்க வளமுடன் புக் ஸ்டோர் அவங்க போனப்ப அவர் சொன்னாரு, நீங்க இந்த இந்த புக்கு எடுத்து ட்ரை பண்ணுங்க. அது கூட ஏதோ ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு பிரேக் டைம்ல நான் போய் சும்மா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போயிருந்தேன். அப்போ உங்க சில புக்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நான் சொன்னேன் இல்லை நான் எதுவுமே படிக்கிறதா இல்லைன்னு. அப்பதான் இல்லம்மா நீ இதை படிச்சீன்னா நீ வேற எதுவுமே உனக்கு தேவைப்படாது, நீ இந்த அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு நான் வர்றேன். வரும்பொழுது ஃப்ளைட்ல தான் வந்து டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட்டுங்கிற புக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். ஸோ அதுல படிக்க படிக்க எல்லாமே வந்து சிம்பிளா இருக்கு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு, எனக்கு கனெக்ட் ஆகுது. என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிறேன். அதுல ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் எனக்கு என்ன சால்வ் ஆச்சுன்னா, ஃப்ளைட் லேண்ட் ஆகுறதுக்குள்ளேயுமே எல்லா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸுமே ஒரு மியர் பாடிலி எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்படியே ஒரு 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 ஸ்டில்னஸ் வந்தது. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படிங்கிறத அந்த சமயத்தில் எனக்கு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருந்தது. அண்ட் அதை கூட வந்து அவர் வெறும் பாடியில் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியே நம்ம பாடிக்கு மட்டும்தான் உண்டு, ஸோ அது டிவைன் அது இது என்னவோ ஒன்று இல்லை, அது அதாவது இருந்தா எல்லாமே டிவைன், இல்ல எதுவுமே டிவைன் இல்ல, அந்த மாதிரி பாடிலி எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லும் பொழுது அப்ப அந்த கிரேஸ் அப்படியே கம்மியாகுது. சோ அப்பதான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தேடுறது ஓடுறது வந்து அப்பவே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த நான் ஆல்ரெடி ஐடிலேருந்து வெளியில் வந்து அப்போ வந்து நான் நிறைய அந்த வேற ஏதாவது பண்ணலாம், எனக்கு திருப்பி ஹெல்த் க்ரைசிஸ் அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப சிவியராக இருந்தது. ஸோ அப்போ ஆயுர்வேதா அப்புறம் ரேக்கி அது இது பண்ணிட்டு, ஸோ ரேக்கி எனர்ஜி ஹீலிங் அதுவும் நான் வந்து ஒன்று படித்தேன், ஒருத்தவங்கிட்டனா அது சரியாக செட் ஆகலைன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னொரு டீச்சர் கிட்ட இன்னொரு டீச்சர், ஸோ கரெக்டாக செட் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஒரு எல்லாருக்கும் ஒர்க் ஆகுது, எனக்கு பர்சனலா பிசிக்கலா கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, பட் சைக்கலாஜிக்கலா அது ஹெல்ப்ஃபுல்லா இல்லை. அப்புறம் எனிவே ஒன் இயர்க்கு அப்புறம் தான் அந்த பின்னாடி நம்பர் இருக்கு, நம்ம காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சு நான் ரீச் அவுட் பண்ணேன். அப்பெல்லாம் வந்து ஐயா கிட்ட வந்து போன்ல தான் நாங்க பேசுவோம், அப்போ அந்த முகாமோ இதுவோ அந்த மாதிரி ஜூம் கால்ஸ் இதெல்லாம் இருக்காது. ஸோ என்ன இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சீக்கிங்கிறது ஓகே க்ளோஸ் ஆயிடுச்சு,
ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லா அதாவது இது வரைக்கும் நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தேன் அப்படின்னா, இங்க ஆபீஸ்க்கு போயிட்டு கூட சீக்கிரம் போய் கான்ஃபரன்ஸ்ல வந்து இந்தியால வந்து ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்ஃபரன்ஸ் நடக்கும், செமினார் நடக்கும், அங்கேருந்து லாகின் பண்ணி அட்டன் பண்றது. அப்புறம் இந்த சிவராத்திரி அப்போ நைட் ஃபுல்லா முடிச்சு சில ப்ரோக்ராம்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க, அதுல ஜாயின் பண்றது. ஸோ எல்லாமே மாத்தி மாத்தி இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது, ஒரு ஈவன் ரேக்கி கூட வந்து அவர் அந்த மாஸ்டர் வந்து என்லைட்டன்மெண்ட் ஆன பிறகுதான் அவருக்கு இந்த இது கிடைச்சது அப்படிங்கும்போது, அப்போ என்லைட்டன்மெண்ட் அங்கே கிடைக்கும் அப்படின்னு நான் அங்கே போய் கேட்டப்போ, என்லைட்டன்மெண்ட்னா என்னன்னே யாருனாலையும் இறுதியா உறுதியா சொல்ல முடியல. அவங்கெல்லாம் மாஸ்டர்ஸ் தான், அவங்களுக்கு ஏதோ ஒன்று அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, பட் இதுதான் என்லைட்டன்மெண்ட், இதுதான் அந்த ஞானம் அப்படின்னு ஒரு அட்ராசிட்டியா இவ்வளவுதான் அப்படின்னு யாராலையுமே டிஃபைன் பண்ண முடியல, சொல்ல முடியல. அப்பதான் ஐயா வந்து இது நம்ம இயலாமைய புரிஞ்சுக்கிறது தான், இதுதான் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு அது வந்து, இப்ப எனக்கு எப்படி இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேடிட்டே இருக்கோம், அப்சசிவா தேடிட்டு இருக்கோம், பட் ஒரு பாயிண்ட்ல வந்து என்லைட்டன்மெண்ட்டை தான் தேடுறோம், பட் என்லைட்டன்மெண்ட்னா என்னன்னு தெரியாம தேடுறோம். ஸோ அது என்ன அப்படின்னு ஒரு இறுதியா கிளியரா சொன்னது வந்து ஐயாவை தவிர வேற எந்த டீச்சர்ஸுமே சொல்லலாம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா, எனக்கு எங்க ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அகம்புறம்ல தான், ஏன்னா எல்லாமே அகமா ஆக்கி தான் என்னால, நான் என்னோட லைஃபே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டீல் பண்ணிட்டு இருந்தது ஃபுல்லா அகம் தான், ஆனா அது எனக்கு அப்ப தெரியல. அண்ட் ஆல்சோ இந்த இந்த புரிதல் இந்த இந்த இது இந்த ஸ்பிரிச்சுவல் சீக்கிங் அந்த மாதிரி உள்ள ஓடிட்டு இருக்கிறது நின்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அது வரைக்கும் நம்ம இக்னோர் பண்ணி வச்சிருந்த பிசிக்கல் ரியாலிட்டி, கெரியர் ரிலேட்டடா, ஒர்க் ரிலேட்டடா, நம்ம ஹெல்த் ரிலேட்டடா, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா, எல்லாமே வந்து கட கட கடன்னு இன்னும் டபுள் மடங்கு அந்த ப்ராப்ளம்லாம் பெருசான மாதிரி இருந்தது. ஸோ எல்லாம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. பட் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்பொழுது பிரச்சனை இருக்கும், ஆனா அந்த பிரச்சனை எதுவுமே அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு ஒரு கேப்சுலேட்டடா இருக்கும். ஸோ எதுவுமே சரியா, அதுவும் எல்லாம் அட் அ டைம் வரும்பொழுது என்னால் அதை ஃபேஸ் பண்ணவே முடியல. அப்புறம் திருப்பி ஒரு ஒரு குழப்பத்துக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, புரிய வேண்டியதே இது ஒரு விஷயம்தான் அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் நான் சரியா ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கணும்ல அப்படின்னு நானே ஒரு 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 தப்பான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு, ஒரு டிமாண்ட் வச்சுட்டு அதிலே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த இதுக்கெல்லாம் கட்டுப்படாது இல்லை, புறம் வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் இருந்தா கூட அந்த அகத்துல வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டி ஆயிருக்கு அப்படின்னா வந்து இந்த இது கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆயிருந்திருக்கலாம், பட் ஆகல. ஸோ அகெய்ன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு கனெக்ட் பண்ணின ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு செய்யறதெல்லாம் நான் செய்வேன், பட் எனக்கு தெரிஞ்சுதான் நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து எனக்கு இருக்காது. எனக்கு என்ன தெரியுங்கிறது எனக்கு தெரியாத மாதிரியே ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டாவே இருக்கும். ஸோ அந்த செகண்ட் ஹாஃப் வந்து அந்த கன்ஃபர்மேஷன். ஸோ அதுல தான் வந்து, அதுவும் அந்த அகம்புறம் குழப்பத்துல தான் வந்து ரொம்ப நாள் வந்து அதை என்னால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாம அந்த மாதிரி இருந்தது. பட் எனக்கு எனக்கு தெரியும் இதுதான் இதுதான் தீர்வான தீர்வு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, பட் ஒன்னொன்னா சார்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஓவர் நைட்ல அதெல்லாம் மாறாது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்போ ஐயாட்ட கால் பண்ணி பேசுவோம், அப்புறம் சரவணன்ட்ட பேசுவோம். பட் அதுக்கு இடையில வந்து நம்ம லைஃபும் டீல் பண்ண வேண்டியது இருந்தது, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் திருப்பி வந்தது, எல்லாமே வந்து ஒரு மாதிரி வேலையில இருந்து வெளியே வந்து அப்புறம் பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி. ஸோ ஒன்னொன்னும் ஒன்னொன்னும் ஒரு ஒரு ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கு, பட் அது ப்ரோக்ரஸ் ஆனது தெரியல. நம்மளுக்கு இதுதான் புரிஞ்சுக்கிட்டோம் இதோட இது பண்ணிக்கணும் அப்படிங்கறதும் எனக்கு புரியல, ஏன்னா புறம்னு நினைச்சிட்டு நான் டீல் பண்ணிட்டே இருந்திருக்கேன், பட் ஆக்சுவலா அகத்தை தான் நான் டீல் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ அந்த வெரி சட்டில் லேயர்ஸ் வந்து அது ஒவ்வொரு வாட்டியும் அடி வாங்கி அடி வாங்கி திருப்பி திருப்பி அந்த இடத்துல விழுக விழுக தான் வந்து எனக்கு புரிஞ்சுது. அதுவுமே ஒரு பாயிண்ட்ல இவ்வளவு சிம்பிளா உள்ளதை கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியலன்னா நமக்கு நம்ம நம்ம என்ன பண்றது? இதுக்கு மேல அவங்களுக்கும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, நம்மளா தான் நம்ம லைஃப ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருக்கு கால் பண்றதையுமே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்ரப்டா. அப்புறம் தென் அகெய்ன்
இன்னொன்னு வந்து எனக்கு பை நேச்சர் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஏடிஹெச்டி அந்த மாதிரி இதுவும் இருக்கும். அதாவது என்னன்னா எல்லாமே ஷார்ட் ஃப்ரேம்ல தான் திங்க் பண்ண முடியும், ஒரு பிளானிங்லாம் இருக்காது. இப்போ உள்ளதான் எனக்கு உண்மை, அண்ட் இப்போ எது உண்மையா இருக்கோ அதுல 100% இருப்பேன். அப்புறம் அடுத்த செகண்ட் வேற ஒன்று வந்துருச்சுன்னா அதுல அப்படியே தாவிடும். ஸோ அந்த மாதிரி பயங்கர நம்மளோட தாட்டுக்கு உள்ள வேகத்துக்கு நம்மளால செயல்படுத்த முடியாது, ஆனா நான் செயல்படுத்தணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய சிக்கல், நிறைய சிக்கலை நானே கிரியேட் பண்ணிட்டு நிறைய விஷயத்துல இன்வால்வ் ஆயிட்டு அதை முடிக்க முடியாம அந்த மாதிரி நிறைய டே டு டே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது. அப்புறம் தான் வந்து நம்ம எதுவா இருந்தாலுமே நம்ம தான் ஒன்னொன்னா வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ப்ராப்ளமாவே அப்புறம் எனக்கு தெரியல எப்படி வந்து புரிஞ்சுது அப்படின்னா, ஒரு ஒரு இயல்பா என்னை பத்தின இயல்புகள் என்ன அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சது. அப்போ நம்ம அன்கான்சியஸா நம்ம இந்த மாதிரி பண்றோம், இதனால்தான் பண்றோம், சரி ஓகே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஏத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கூட டிராவல் பண்ண மற்ற டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி டிஸ்கஸ் பண்றது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து இது நம்மளுக்கு எந்த ஒரு டெஃபினட்டிவா ஒரு ஒரு இது இல்லை, நம்ம இருக்கிறது தான் இருக்கு, அப்போ இதுதான் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து முடிச்சுக்கும் பொழுதுதான் திங்க்ஸ் ஸ்டார்டட் கிளாரிஃபை. அப்புறம் புற உலகத்துல ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஏதோ புதுசா பிறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், லைஃப் வந்து டிசைன் பண்ணி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு 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 விஷயத்துல எடுத்துட்டு போற மாதிரி ஒரு பாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி. ஸோ ஓகே நமக்கு ஃபேமிலின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம், கெரியர்னு இந்த மாதிரி ஒண்ணு வச்சுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ புறத்துல வந்து ஒரு ஐடென்டிட்டி வந்து வேணும், அதை கிரியேட் பண்ணணும், அங்க நான் இருக்கிறது தவறு கிடையாது, இருந்தாதான் நம்மளால டிஸ்டிங்விஷ் பண்ணி ஆப்ரேட்டே பண்ண முடியும், அகத்துலதான் இந்த இந்த மாதிரி வந்து ஒரு இது அப்படிங்கிற அந்த கிளாரிபிகேஷன் வந்து எனக்கு ஆகுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அகம்புறம்ங்கிற ஸ்பேஸ் கிளியர் ஆகுறதுக்கு எனக்கு என்னோட புரிதல்ல வந்து நான் திருப்பி திருப்பி நிறைய விஷயங்களை வந்து பார்க்கும் பொழுதுதான் எனக்கு அது புரிய ஆரம்பிச்சுது. அண்ட் இந்த புரிதல் ஏற்பட்ட பிறகு என்னென்ன இயல்புகள் நமக்கு இருக்குங்கிறது தெரியுது, என்னென்ன நம்மளால வந்து பண்ண முடியலங்கிறது தெரியுது, ஆனா என்னெல்லாம் பண்ண முடியுதோ அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி புரிய ஆரம்பிச்சது. அண்ட் இன்னொன்னு மற்ற ஸ்கூல்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி இதெல்லாம் தாண்டி நம்ம இந்த பாதையில வந்து ஒரு ஒரு செல்ஃப் டிக்னிட்டியோட ஒரு சுயமரியாதையோட ஒரு சுய அந்த அந்த மாதிரி ஒரு டிக்னிஃபைடு வேல, இப்ப நம்ம ஒரு இடத்துலயும் அவங்க ஒரு இடத்துலயும் இருந்து நம்மளை எப்பயுமே இங்க வந்து பாக்குறது கிடையாது, எல்லாருக்குமே அந்த பொட்டன்ஷியல் இருக்குங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. இப்போ ஈகோங்கிறது வந்து அகத்துலதான் அந்த நான்கிறது தேவையில்லையே ஒழிஞ்சு வெளியில வந்து யாரா இருந்தாலுமே அவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத நிறைய விஷயங்கள் எனக்கு புறத்துல வந்து ஐயா ஒருத்தவங்க கிட்ட பிஹேவ் பண்றது சொல்றது அவர் அகத்துல எப்படி இருக்காரோ எனக்கு தெரியாது, நான் கம்பேரே பண்ண மாட்டேன், ஆனா புறத்துல எனக்கு ஒரு ரோல் மாடலா உலகமே மல்டி பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரியே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி எதையோ ஒன்று பண்ணணும்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் இல்லவே இல்லை, ப்ராக்டிஸ்னால ஒண்ணுமே ஆக போறது இல்லை அப்படின்னு ஒரு அட்ராசிட்டி அவர் சொன்னது, அதனுடைய எளிமை அந்த உண்மையினுடைய தன்மை அதெல்லாமே எனக்கு ரொம்ப வியக்க வச்சுச்சு. எனக்கு வந்து ஹீஸ் அ கிரேட்டஸ்ட் டீச்சர், லீடர், இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஒரு ரூம்ல வந்து த மோஸ்ட் அநாயிங் பர்சனா இருந்தா கூட ஹி வில் ட்ரீட் வித் ரெஸ்பெக்ட், அவங்க அவங்களா இயங்குறதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும், இவங்களோட கருத்து வந்து எவ்வளவுதான் கரெக்டா இருந்தாலும் ஒருத்தவங்க மேல புகுத்துறது இருக்காது, அவங்களா நேச்சுரலா அந்த இடத்துக்கு மலர்ந்து வந்து ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் புறத்துல வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா நான் கவனிச்சது கத்துக்கிட்டது, ஒரு பிளானிங்கா இருக்கட்டும் ஆர்கனைசிங்கா இருக்கட்டும் எல்லாமே ஒரு சின்சியாரிட்டி அந்த இதெல்லாம். ஸோ இந்த பாதையில வந்து நான் நிறைவா வந்து ஒரு ஒரு விஷயம் நான் அகம்புறம் ரிலேட்டடா தான் எனக்கு நான் வந்து ஒரு கதை படிச்சேன்,
ஒரு குருவி வந்து ஒரு கடல்ல வந்து இந்த பக்கம் இருக்கிற மணல்ல வந்து தன்னுடைய அழகால பீக்னால எடுத்து அந்த கரையில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா எவ்வளோ வருஷம், அதாவது ஜென்மங்கள் ஆகும். அப்போ அவ்வளோ பொறுமையா நம்ம இந்த சம்சார இந்த கடலை வந்து நம்ம கடக்கிறதுக்கு ஆகும், அந்த பொறுமை இருக்கணும். நம்ம அவ்வளோ ஒரு முயற்சி கைவிடாம நம்ம மீண்டும் மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்ல படித்தேன். பட் எனக்கு அப்பவே நம்மளுக்கெல்லாம் அந்த பொறுமையெல்லாம் இருக்காதே, இது என்ன பண்றது, பிளஸ் இது எப்படி இங்கேருந்து அங்க கொண்டு போய் போட சாத்தியமா அப்படின்ற மாதிரி தோணும். அப்புறம் ஐயா வந்த பிறகுதான் புரிஞ்சுது அதெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு அதை கைவிடுறது தான் அகத்துக்கான தீர்வு. அதே இன்னொரு கான்டெக்ஸ்ட்ல அந்த கதையில ஒரு ஒரு காடை தீப்பத்தி எரியும். அப்ப அந்த ஒரு சின்ன பறவை வந்து என்ன பண்ணும்னா குளத்துல இருந்து தண்ணி, அந்த சின்னூண்டு அழகால குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு அந்த பக்கம் அந்த தீ எரியற இடத்துல கொண்டு விடும். அப்போ இவ்வளோ டிராப் டிராப்பா விட்டு எப்போ அந்த தீ அணையிறது, இது வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி அது வந்து கைவிடல. ஒரு டிராப்பா இருந்தாலும் இட் மேட்டர்ஸ், அது போய் அந்த தீ அணைக்கிறதுக்கு அதனுடைய பங்கு, அது ஏதோ ஒண்ணு பண்ணது இல்லையா, தட் மேட்டர்ஸ். புறத்துல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட, மத்தவங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ணலன்னா கூட, நம்ம அதை கையில எடுத்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இட் மேட்டர்ஸ், இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஒரு ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்துல நம்மலாம் ஒரு சின்ன தூசி தான், ஆனா கூட வி மேட்டர், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் மேட்டர். அப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன டிராப்பை கூட கொண்டு விடுறது தான் புறத்துல, அது இம்பார்ட்டன்ட். அகத்துல வந்து இதை கம்ப்ளீட்டா டிராப் பண்றது இம்பார்ட்டன்ட், புறத்துல வந்து அவ்வளோ சின்ன விஷயமா இருந்தா கூட அதுல கையில எடுத்துக்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற அந்த அகம் புறம் ஒரு விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்னால வந்து என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணுவோம், ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க முடியுது. இந்த உள்ளே உட்காந்து உருட்டிட்டு இருக்கிறது வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுது. அண்ட் இன்னொன்று இதுல இருந்து என்னன்னா, எவ்வளவுதான் உள்ள உருட்டிட்டு இருந்தா கூட அந்த அறிவு வந்து ஒரு இக்னோரண்டா தான் இருந்தது, எப்பயுமே டம்மா தான் ஃபீல் பண்ணுவேன். பட் எப்போ அந்த வேலையை உள்ள விட்டுட்ட பிறகுதான் அந்த அறிவு வந்து, அந்த இக்னரன்ஸ் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டா ஆகி என்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது, அனலைஸ் பண்றது, அடுத்தவங்களுக்கு எப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சரியான வேலைய, ஒரு சரியான ரோல் வந்து எடுத்துக்குது. ஸோ ஐயா வந்து இன்னசென்ஸையும் கொடுத்துருக்காரு, இன்டெலிஜென்ஸையும் கொடுத்துருக்காரு. ஓவரால் வந்து நம்ம இப்ப வீட்டுல கூட சொல்லுவாங்க, இங்க போற அங்க போற அதை பண்ற இது பண்ற எப்ப பாரு இப்படியே இருக்க, உன்னால உன்னோட இமோஷன்ஸ வந்து இது பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிலாம் சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும் முதல்ல எல்லாம். அதுக்கப்புறம் இப்ப அதே மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும்போது சொல்லும் போது நான் சொல்லுவேன், விளையாட்ட சொல்லுவேன், சி நீங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணாமலே இவ்வளவு சூப்பரா இருக்கீங்க, நான் அவ்வளோ இது பண்ணினாலுமே என்னால இப்படிதான் இருக்க முடியுது. ஸோ சப்போஸ் நான் பண்ணாம இருந்திருந்தேன்னா இவ்வளவு வருஷம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலா எடுத்துட்டு போறது. பட் ஆக்சுவலா அவங்க சொல்றத வந்து நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கலன்னு இல்லை, முதல்ல வந்து நம்மளுக்கே ஒரு 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 ஆதங்கம் இருக்கும். ஆமால நம்ம என்னென்னவோ பண்றோம், ஆனா கூட நம்மளால வந்து இதை ஓவர் கம் பண்ண முடியல இந்த இமோஷனலா அப்படின்னு நம்மளுக்குள்ளே ஒரு குறை இருக்கும். இப்போ வந்து நமக்குள்ள அந்த இது இல்லை, அப்படித்தானே இருக்க முடியும், என்ன இருக்க முடியுமோ அப்படித்தானே இருக்க முடியும், அப்படிலாம் கம்ப்ளீட்டா ஒரு சைக்கலாஜிக்கல் பர்ஃபெக்ஷன் இருக்க முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது அவங்களுக்கு தெரியாதானா எனக்கு தெரியுதுல்ல அப்படின்ட்டு ஒரு ஒரு ரியல் பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு ஒரு ஆத்தென்டிக்கா நம்ம இவ்வளவுதானே இதுதான் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு நேச்சுரலாவே அந்த தேடலோ இதுவோ அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த பறவையின் பாடல் இருக்கு. அதாவது யார் கேட்டாலும் கேட்காட்டியும் இந்த பறவை பாடிட்டே இருக்கும் அந்த மாதிரி, ஏன்னா அதுக்கே அதோட பாடல் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் என்னோட ஜேர்னி. நீங்க வந்து இன்னொன்னு முகாம் பத்தி சொல்லணும், நான் முகாம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நான் இந்தியா வர்றப்பெல்லாம் வந்து அது செட் ஆகல. ஸோ ஐ திங்க் ஒரு ஐயா புக்ஸ் படிச்சு ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு அவர் அப்போ இன் பர்சனே மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சிது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நான் ஒரு முகாம் அட்டன் பண்ணேன், சும்மா கேஷுவலா போயிருக்கும்போது. பட் அதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல ஒரு முகாம் அட்டன் பண்ணோம். பட் ஒரு ஒரு 360 டிகிரி வியூ வந்து கிடைக்கும் நம்மளுக்கு முகாம் அட்டன் பண்ணும்போது. அண்ட் ஆல்சோ
அந்த என்விரான்மெண்ட், அந்த மத்தவங்க கேட்குற கேள்விகள், அதெல்லாம் சேர்ந்து இது பண்ணும்பொழுது அது ஒரு ஆல்கமி தான். அந்த அந்த ஸ்பேஸ்ல வந்து அது வந்து கொஞ்சம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஈஸியாக நடக்கிறதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக முகாம் கலந்துக்க முடியாதவங்க வந்து முயற்சி பண்ணுங்க, முகாம்ல கலந்துக்கங்க. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னா, நம்ம இப்போ மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நன்றி மீண்டும் வருக, நன்றி மீண்டும் வருகங்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம், அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம், அப்படி ஒரு ப்ரோக்ராம், இப்படி ஒரு இது, அப்படிலாம் கிடையாது. நீங்க திருப்பி வரணுங்கிற ஒரு தேவையோ கட்டாயமோ இங்க இருக்காது. உண்மையிலே ஒரு சுதந்திரமான ஒரு செல்ஃப் டிக்னிஃபைடு வேல நம்ம செல்ஃபை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனா இந்த ஒரு ஸ்கூல் ஆஃப் என்லைட்டன்மெண்ட்டை தாண்டி வேற இப்போதைக்கு வந்து எதுவுமே இல்லை. ஸோ ஸ்பிரிச்சுவல் அப்கிரேட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி சிம்பிளிஃபிகேஷன். அண்ட் அவ்வளோ பேருக்கு இதை ஆக்சசபிளாக கொண்டு போயிருக்க முடியுது அப்படிங்கும்போது ஒரு அது ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் அது. ஸோ நன்றி. உங்களுக்கு இது ரிலேட்டடா ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. உன்னோட வாய்ஸ் கேட்கல ரேமண்ட். க்வெஸ்சன்ஸ் இருக்கவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. இப்போ கிட்டி ரேமண்ட், வைக்கிறதா? யூ ஆர் நாட் ஆடிபிள். ஹலோ, யா, இன் செந்தில் கேட்டிருக்கோம். அன்பு சார் சொல்லுங்க. வணக்கம், வணக்கம். கேக்குதுங்களா? ஆ, கேக்குது. நான் இந்த ஐயாவோட இது ஒரு 6 மாசமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே அப்பவே பளிச்சு பளிச்சுன்னு புரியும், ஆனா மறந்து போயிடுது. இது ஹவு டு கீப் தெம் இன்டாக்ட் இன் டு மை மைண்ட். சரிங்க ஐ எம் சார். 70 இயர்ஸ் நவ். I started searching for some kind of enlightenment only after my wife passed away 2 years ago. அப்போ தேடிக்கிட்டே இருக்கும்போது I started with Garuda Puran, then ended up with our ஐயா. But then எல்லாமே ஃப்ளாஷாக வரும், புரியும். Whenever I listen to him, I always understood also. But then I tend to forget. நம்ம வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்க தேவையில்லை. பட் இதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கறது, அது உங்களுக்கு இப்போ நம்ம நேரடியா பேசுறோம் இல்லையா, சோ உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு நீங்க புரிஞ்சிருக்கீங்க? அதாவது இஸ் டாக்கிங் அபவுட் இதுதானே ஐயா சொல்றது, டீச்சர்ஸ் அபவுட் த தாட்ஸ் அண்ட் திங்கிங் மாதிரி. தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் தாட்ஸ் அண்ட் திங்கிங்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். ஒரு டோட்டலாக ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான், ஸ்டில் நாட் கிளியர் டு மீ. பட் சம் வென் எவர் ஐ லிசன் டு ஹிம் ஐ கெட் சம் ரிலீஃப். சோ நீங்க நம்ம மனசுக்குள்ள நம்ம கசமுசான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சமயம் தெளிவா இருக்கு, ஒரு சமயம் கசமுசான் இருக்கு, ஒரு சமயம் கஷ்டமா இருக்கு, ஒரு சமயம் கோபமா இருக்கு. ஒரு என்ன மாதிரி உள்ள இருந்தாலுமே வேற மாதிரி இருக்கணுங்கிற முயற்சி தேவை. ஆமா, தட் இஸ் வாட் ஐ எம் ஆல்வேஸ் ரிமைனிங் வாட் ஐ ஃபீல் லைக். என்ன அப்போதைக்கு என்ன இருக்கோ அதுதான். இப்போ வெளியில வெயில் அடிச்சா வெயில், மழை அடிச்சா மழை, இந்த மாதிரி. சோ நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டா நேர்த்தியா அடுக்கி மடக்கி கிளீனா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க தேவையில்லைன்றத புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ நீங்க ஃப்ரீயா விட்டுருவீங்க. சோ இப்ப நீங்க மறந்துடுறேன்னு சொல்றீங்க இல்லையா, மறந்தா பரவாயில்ல, நீங்க ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும்னு தேவையில்ல. ஐயா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, நம்ம ஒரு வீடு 20 வருஷம் ஒண்ணு வேணும்ல, ஒரு கைடிங் பிரின்சிபல். அதான் நீங்க கைடிங் பிரின்சிபலா இல்ல, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும், அதுவே கைட் பண்ணும், அதுவே வேலை செய்யும். ஏ எப்படி வேலை செய்யும்னா, நீங்க எதையாவது ஒண்ண போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கம்பல்சிவா இருக்க மாட்டீங்க, அதுவே ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும். சோ ஐயா வந்து ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, 20 வருஷமா ஒரு வீட்டுல குடியிருக்கிறோம்,
ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், அந்த ரூட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. இப்போ நம்ம வீடு காலி பண்ணி புது வீடு கட்டி வந்துட்டோம் வேற ஏரியாவுக்கு, ஆனா கூட நம்ம சாயங்காலம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வண்டி எடுத்துட்டு பழைய வீட்டு முன்னாடி போய் நிறுத்துறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்வால்வன்ட்ரி இன்வால்வன்ட்ரி ஆக்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து இல்ல நான் வீடு மாத்திட்டேன், பழைய வீட்டுக்கு போக கூடாது, புது வீட்டுக்கு போகணும், வீடு மாத்திட்டேன், புது வீட்டுக்கு போகணும், பழைய வீட்டுக்கு போக கூடாது அப்பெல்லாம் சொல்ல தேவையில்லை. போய் நிறுத்துறோம், ஓ இது நம்ம வீடு மாறிட்டோம்லான்னு தெரிஞ்ச பிறகு திருப்பி நீங்க உங்க புது வீட்டுக்கு போயிடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி நடக்கும். சோ அதனாலதான் இது புரிதல், வேற எதுவும் மனனம் பண்ண தேவையில்லை, ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. பட் என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறத கிளாரிட்டியோட நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதுவே வேலை செய்யும். ரமேஷ் இன்னும் என்னால தியானத்தை விட முடியல. அது உங்களுக்கு ரொம்ப அதை விட முடியாதனால உங்களுக்கு என்ன ஆகுது? இல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கேன். தியானம் அப்பப்போ பண்ணுவேன், உடனே என்னன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், அதை விட முடியல, பட் ஒன்றும் பண்ணலை. இல்ல விடணும்னு நீங்க கட்டாயப்படுத்த தேவையில்லை. இப்ப தியானம் சொன்னோன்னு ஞாபகம் வருது, அந்த இப்ப சின்னதுல வந்து சின்னதுல இருந்து எனக்கு இந்த வேடிக்கை பாக்குற பழக்கம் ரொம்ப இருக்கும். அப்போ வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு 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 பர்டிகுலர் அவுட்கம்மே வச்சுக்க மாட்டோம்ல, வேடிக்கை பாக்குறது என்ன கேஷுவலா அப்படியே பாக்குறது என்ன, அப்பதான் தெரிஞ்சு. அப்போ திடீர் திடீர்னு அந்த சில சமயங்கள் வந்து அந்த அந்த வெளியாவே நம்ம இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப நம்ம இந்த அது ரொம்ப நாள் கழிச்சுதான் தெரிஞ்சது. இந்த சர்வரூப தியானத்துல நீ நம்ம பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சென்சஸா இது பண்ணி கடைசியில அந்த அதுவாவே இருப்போம் இல்லையா. சோ நமக்கே தெரியாம சில விஷயங்கள் வந்து நம்ம நம்ம வந்து பிக்கப் பண்ணியிருப்போம், அல்லது வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால இருந்திருக்கும் ஏதோ ஒண்ணு. இப்ப தியானமே பண்ண கூடாதுங்கிற கருத்து தேவையில்லாதது. நீங்க ஒரு உடல்நிலைக்காகவோ ஒரு ஒரு ஏதோ ஒரு நிதானத்துக்கு எதுக்கோ ஒண்ணுத்துக்கோ நீங்க தியானத்தை வச்சுக்கிறது வந்து பிரச்சனை இல்லை. ஆனா தியானம் பண்ணும் பொழுது மனசு நிம்மதியா அமைதியா இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தா நம்ம மத்த பிரச்சனை மத்த வெளி உலக காரியத்தை வந்து சாஃப்டா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணலாம்ல, அதுக்காக தியானம் வச்சுக்கலாம்ல அப்படின்றது. இப்ப இந்த நேத்து கூட சொன்னாங்கல்ல வேணியம்மா, சக்தி பந்த உருட்டி வேலையில ப்ரமோஷன் கிடைக்க வைக்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம டைரக்டா நம்ம பண்ணலாம். டைரக்டாவே நம்மளுக்கு அது போதும், நம்மளுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸே போதும் நம்ம நல்லா வாழ்றதுக்கு. அமானுஷ்யமா இந்த விஷயங்கள்லாம் தேவையில்லை. இந்த இன்னொரு சம்பவம் கூட சொல்லணும்னு தோணுது. நான் ஒரு பெரிய ரிட்ரீட், ஒரு ஒரு வாரம் 10 நாள் சம்மர் ரிட்ரீட், பயங்கர டீப்பா இன்டென்ஸா இருந்தது. அப்ப பார்த்தோன்னா நம்ம ஏதோ ஒண்ண இது பண்ணிட்டோங்கிற மாதிரி அகத்துல வந்து அவ்வளோ பெரிய ஒரு பிம்பம் இருந்தது, ஒரு பெருசா ஒரு இது மாதிரி சாதிச்ச மாதிரி. சோ அப்ப நான் ரிட்டர்ன் வந்து ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கேன். அப்போ அப்போ இந்த தமிழ் படத்துல எல்லாம் வந்து வருவாங்கல்ல லேடி வில்லி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதாவது நான் உட்கார்ந்துருக்கிற சீட்ல வந்து உட்காரக்கூடாது, ரிசர்வ் பண்ணி நம்ம சீட்டு, அது நீ உட்காரக்கூடாது தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியில கச்ச கச்சன்னு ஒரு 10 பேர் ஏறி வந்து உட்காந்து தள்ளி விட்டுட்டாங்க. என்னடான்னு பார்த்தா, என்னது என் சீட்டு எப்படி நீங்க நீங்க ஏன் உட்காடுறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, உடனே அக்கா அப்படின்னு ஏதோ ஒன்று கூப்பிட்டோன்னா அந்த அந்த நிஜமான அவங்க அந்த கேரக்டர் உள்ள வந்தாங்க. அவங்க பார்த்தா செம்ம ஒரு ரவுடி மாதிரி ஒரு கேரக்டர், அவங்க பிடிச்சி இந்த தள்ளிட்டாங்க அப்படியே தள்ளிட்டு. அதெல்லாம் அப்படிதான், இது இவங்க தான் உட்காருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னால வந்து ஒரு சாதாரணமா இருந்திருந்தா கூட எந்திரிச்சு சண்டை போட்டிருப்பேன் நான், என்னோட நேச்சர் அதுவா. ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளோ நம்ம பிரம்மாண்டமான ஒரு எதையோ ஒன்று அடைஞ்சிட்டோங்கிற ஒரு இதுல வந்து வர்றோம். ஸோ உள்ள வந்து அப்படி முடிச்சுட்டு வர்றோம், பார்த்தா ஒரு சின்ன சீட்டு ட்ரெயின்ல டிக்கெட் போட்டு நம்ம வச்சிருக்கிற சீட்ல கூட உட்கார விடாம ஒரு அம்மா அராஜகமா தள்ளுறாங்க. அவங்கள கூட அப்போஸ் பண்ண முடியாம தமா துண்டா இருக்கவே நம்ம அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதான் தெரிஞ்சது. இந்த இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை.
நீங்க லார்டு லபக்டாஸாவே இருக்கலாம் உள்ள, அதை வச்சு ஒரு ஆணியும் வெளி உலகத்துல வந்து இது பண்ண முடியாது அண்ட் தேவையும் இல்லை. அதே மாதிரி ரெய்க்கிலுமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒர்க் ஆகும், அவங்க அவங்க பழசு சொன்னது சொல்லாதது எல்லாமே என்னால நான் விரும்பாமலே எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். பட் நம்மளோட பிளைண்ட் ஸ்பாட் நம்மளுக்கு தெரியாது, அப்படி அது அடுத்தவங்க சுட்டி காட்டும், ஏன்னா அது பிளைண்ட் ஸ்பாட். ஸோ ஒரு லிமிட்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் புரிஞ்சுக்கும் போது அதுவே இதுவாகிடும். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் போராட தேவை. சரி, தேங்க்யூ. ஓகே, ராஜலட்சுமி அம்மா சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம். நீங்க ஸ்டோரி சொல்லும் போது அப்படியே நீ அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு, என்னோட பிரதிபலிப்பு நான் ஃபீல் பண்ணேன். ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல நான் அட்டன் பண்ணேன் இன்னைக்கு, ஒரு தெளிவாயிட்டேன். அட்டன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க பேசுறத கேட்கும் போது ஒரு மனசு ஒரு தெளிவாயிருக்கு. அது நல்லா இருக்கு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. நன்றிமா. அது நம்ம நம்ம வேற உலகம் வேறன்னு சண்டை போடுவோம் முதல்ல, அதுக்கப்புறம் நம்மளோடது நம்ம கையில இல்ல, அப்ப அடுத்தவங்களும் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கும் பொழுது அது ஒரு மாதிரி ஒரு ஈஸப் ஆயிடுது இல்லையா. சோ அதான் ஐயா கூட சொல்லுவாங்க, என்னமா நீங்க அஸ்திவாரம் போட்டுட்டே இருக்கீங்க, எப்பமா வந்து வீடு கட்டி குடியேறுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரோசன் ஆயிருக்கா இல்ல? ஓகே. சோ அந்த அந்த மாதிரி நீங்க இப்ப ஒரு நிம்மதியா இருக்கு, எப்படி இருக்கு அது, நீங்க ஓகே அதுல இருங்க. அடுத்து உங்களுக்கு என்ன முக்கியமோ இது உங்க லைஃப், ஹாப்பியா, ஹாப்பி இன் த சென்ஸ் என்ன சொல்றது, உங்களுக்கு எது நிறைவு கொடுக்குமோ, எது வாட் எவர் மேக்ஸ் சென்ஸ் நீங்க அதை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப ஐயா வந்து சொல்லுவாங்க, நம்ம அடுத்த ஜென்மத்தை நம்ம டிசைன் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஞானிக்கு எல்லா இதுவும் இருக்கும், ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னா அடுத்த பிறவி வேணும்னா வச்சுக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்ச பிறகு இப்ப உள்ள லைஃபே நம்ம தான் டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு தோணுது. ஓகேம்மா, தேங்க்யூ. ஸோ புரிஞ்சுக்கிறது, நமக்கு புரிஞ்சோங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது கன்ஃபர்மேஷன், இது ரெண்டு தான் எனக்கு கனெக்ட் ஆன ரெசனேட் பண்ண ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் அகம்புறம் அந்த அந்த இது. ஸோ அதனால தான் வந்து எனக்கும் வந்து என்னன்னா நிறைய பேருக்கு அதாவது எளிமையா இருக்குங்கிறதுனால அது சுலபமா இருக்காது. நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், அகத்துல வேலையவே விட்டுறணுங்கிறதே சில பேருக்கு வந்து அது ஒரு பெரிய நமக்கு அந்த அனுபவங்களை வந்து சில சமயம் வந்து நம்ம அதை வச்சுதான் வந்து நம்மளோட ஐடென்டிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான் அவங்க அவங்களுடைய ஒரு உயிர் வாழ்றதுக்கான சாட்சியமே அதுதான். அப்ப அந்த கஷ்டமே முடிஞ்சிச்சு அப்படிங்கும் போதுக்கு அந்த கஷ்டமே ஒன்றும் இல்லைன்னு ஆன பிறகு நம்ம யாருன்னே தெரியாத மாதிரி கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஒரு விதமான ஒரு ஒரு வெறுமை வரலாம். பட் அது ஓகே, அதை தாண்டின பிறகுதான் நம்மளுக்கு அந்த அந்த ஒரு அந்த லைவ்லினஸ் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிட்டோன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு எத்தனை பேருக்கு அதை வந்து ஷேர் பண்ண முடியுமோ அதை சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விஷ். சொல்லுங்க விஸ்வநாதன். உங்கள் ப்ரோக்ராம்ஸை நான் கண்டினியூஸாக கேட்டிருக்கிறேன், சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுறேன். ஓகே, நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க, தேங்க்ஸ். நான் வந்து முகாம் அட்டன் பண்ணேன் செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில். நல்ல ஒரு புரிதல் கிடைச்சது. அந்த அங்கேயே வந்து நான் வந்து ஒரு லவுடாக ஒரு கன்ஃபர்மேஷன் கூட கொடுத்துட்டு வந்தேன், நான் ஞானி ஆயிட்டேன் அப்படின்னு. பட் அந்த ரொட்டீன் லைஃப்குள்ளே வர்றப்போ பார்த்தீங்கன்னா, எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி என்னன்னா ரொம்ப பாதிப்புலாம் இப்போ எனக்கு இல்லை, அதாவது அகத்துல வர்ற பாதிப்புகள் வந்து இல்லை. ஆனால் சம்டைம்ஸ் என்ன அறியாம வந்து பஸ்ட் அவுட் ஆயிடுறேன், அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அது ஒரு ப்ராப்ளம் எனக்கு. இன்னொன்று எனக்கு வந்து என்னன்னா செயல்பாடுகள் வந்து ரொம்ப அதிகம், கார்மெண்ட் ஃபீல்டு
கவர்மெண்ட் ஃபீல்டு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சிம்பிளா ஒரு ஒரு வார்த்தையில சொன்னோம்னா, காசை வந்து இறைச்சி பொறுக்கிற மாதிரி. நீங்க ஒரு ஒரு வருஷம் ஒரு 30 கோடி டர்ன் ஓவர் பண்றீங்கன்னா, மாசம் ஒரு 3 கோடி நீங்க வந்து 3 கோடி ரூபாய் நீங்க வந்து இறைச்சி பொறுக்கணும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து உருவம் பண்ணி ஒரு யான்ல இருந்து பேக்கிங் வரைக்கும் நீங்க அந்த அந்த கார்மெண்ட்ஸை வந்து உருவாக்கி வெளியே அனுப்பிச்சு, அது பையர்ட்ட இருந்து கரெக்டா பேமெண்ட் வாங்கி மறுபடியும் வந்து திருப்பி அதை ரீரோட்டேட் பண்ற அந்த பிசினஸ்ல இருக்கேன் நான். எனக்கு வந்து டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நியூ 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 ப்ராப்ளம்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அது வந்து எந்த பக்கம் இருந்து என்ன பிரச்சனை வருதுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப இப்போ வந்து முதல்ல கொஞ்சம் டெம்ட் ஆயிடுவேன், ரொம்ப டென்ஷன் ஆவேன், அதெல்லாம் ஆகிறது இல்லை. இப்போ ரொம்ப சாஃப்டாவே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் என்னால வந்து இந்த முழுசா வந்து அந்த கன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியல. இது ஏன் அது அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுனா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க விஸ்வநாதன் சார்? கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுனா, நான் வந்து இப்போ புறத்துல நான் செயல்படுறப்ப வந்து என்னோட எமோஷன்ஸ்னாலேயோ அல்லது என்ன, நான் ஒருத்தர் கூட டீல் பண்றேன் அல்லது என்கிட்ட ஒர்க் பண்றவங்ககிட்ட நான் டீல் பண்ற விதத்துல அவங்க ரியாக்ட் பண்ற விதத்துல எல்லாம் வர்ற எமோஷன்ஸ்ல வந்து அதை நான் இன்னும் வந்து என்ன புறத்துல மட்டும் வச்சு ஹேண்டில் பண்ண முடியல. அது சம்டைம்ஸ் என்னோட அகத்தையும் பாதிக்குது. நான் உள்ள அதை புரிஞ்ச நேரம் உள்ள போட்டு ஒரு குழப்பு குழப்பி அப்புறம்தான் தெளிவாகிறேன். இப்ப நீங்க கேட்டோன்னு எனக்கு ஒன்னு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது. இப்ப எனக்கு ஐயாவுனுடைய புரிதல் வந்து இன்னொரு பாயிண்ட்ல ரொம்ப கனெக்ட் ஆச்சு. என்னன்னா, இப்போ நம்ம புறத்துல உள்ள சூழ்நிலைகளை வந்து மாத்த முடியாத மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப கூட நம்மளுக்கு அகவிடுதலை சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப என்னோட சிச்சுவேஷன் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது. அதாவது புறத்துல வந்து அது சிச்சுவேஷன் மாறும்னே சொல்ல முடியாது, அதோட தான் வாழ்ந்தாகணுங்கிற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையில, ஆனா கூட நம்மளுக்கு இது பாசிபிள் அப்படிங்கிற இடத்துலதான் எனக்கு அவரு 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 அவரோட இது மேல எனக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா எனக்கு அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. சோ இப்ப நீங்க வந்து இப்போ புறத்துல வந்து நம்மளுக்கு பிரச்சனையான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கும் பொழுது, அதனால வந்து நம்மளுக்கு உள்ள ரிஃப்ளெக்ஷன்ஸ், நம்ம இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிருப்போம், இல்ல அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணிருவாங்க, அந்த மாதிரி விஷயங்களை வந்து உள்ள போட்டு இது பண்றேன் அப்படிங்கிறீங்க இல்லையா? சோ அது நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப நமக்கு புரிஞ்சதுனால அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் வராமலாம் இருக்காது. சோ நமக்கு வர்றது இந்த மாதிரி சிச்சுவேஷன், அதுல கூட ஒரு கதை சொல்லுவாங்க கன்ஃபர்மேஷன்ல, அதாவது ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த குரு சிஷ்யன், ஒருத்தவங்க போகும்போது அவங்களுக்கு இக்கட்டான பதட்டமான சூழ்நிலை இருக்கும், ஒருத்தவங்களுக்கு அமைதியான சூழ்நிலை இருக்கும். சோ அந்த இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பொழுது வெளியில இருந்து வர ரிஃப்ளெக்ஷன்ஸ் இப்படிதான் இருக்கும். சோ அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸுமே நேச்சுரல் தான் அப்படின்னு உங்களுக்கு எப்போ ஈஸியா எடுத்துக்க முடியுதோ, நம்ம புரிதல்னால நம்ம அது பாதர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டிமாண்டை எப்ப உங்களால கைவிட முடியுதோ, ஏன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறத வந்து நம்மளுக்கு எடுத்துக்கும் பொழுதுதான் இப்படி இருந்தா இப்படிதான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறத நீங்க அக்செப்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா அது கொஞ்சம் ஈஸி ஆகும். ஏன் இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, புறத்துல ஏற்படுறது புறம், பட் அதுக்கப்புறம் அவங்களா அவங்க நம்ம சார்ந்த அந்த மக்களோ சூழ்நிலையினாலேயோ ஏற்படக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ஆகம் கண்டிப்பா. அப்போ அகத்துல வந்து வேலை இல்லைங்கிற புரிதல் தான் நம்மளோடது. அப்போ அகத்துல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும், அது ஒரு பர்ஃபெக்டா டோன்டா கிளீனா அப்படி அந்த மாதிரிலாம் கிடையாது. சம்டைம்ஸ் அப்படிதான் இருக்கும், அந்த கொந்தளிப்பெல்லாம் இருக்கும், அது அது ஓகேதான். சோ அதை பத்தி நீங்க வரி பண்ண தேவையில்லை, அதனால உங்க புரிதலை சந்தேகப்பட தேவையில்லை. ஓகே, அந்த இடத்துல நான் ஐம் கிளியர். என்னோட புரிதலை வந்து நான் சந்தேகப்படல, பட் அதுக்கு சில இடங்கள்ல வந்து நம்ம வந்து ஹார்ஷா தான் ரியாக்ட் பண்ணி ஆகணும். சாஃப்டா புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது நம்ம பிஹேவியரை மாத்துறது வந்து பிஹேவியர் சேஞ்ச் வந்து டெம்பரரி தான். ஓகே, நீங்க அது வந்து வேலைக்கு ஆகாது. முதல் ஸ்டார்ட் பண்ற இடம் வந்து டெசிஷன், அதுக்கடுத்து நம்மளோட பர்செப்ஷன், அதுக்கடுத்து நம்மளோட ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் தான் பிஹேவியரா மாறும். இப்போ அந்த இடத்துல சாஃப்டா ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த
ஒரு விதமா தான் அணுக முடியும் அப்படிங்கிற ஒரு முன்முடிவு உங்களுக்கு இருக்கு, அதை கவனிக்கிறீங்களா? அது கரெக்ட் தப்புன்னு சொல்ல வரல, நீங்க ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்து, புரியுதா? அந்த முடிவுக்கு தகுந்த எனர்ஜி தான் உங்களுக்கு வரும், அதை நீங்க எப்படினாலும் உங்களால சாஃப்டா ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்க சாஃப்டா ஹேண்டில் பண்ண முடியாததுக்கு காரணம் உங்களோட இயல்பு கிடையாது, உங்களுடைய முடிவு. ஒரு குழந்தை மாதிரி ஒரு கியூரியஸா, மேபி இதுல இந்த உலகத்திலே இதை சால்வ் பண்றதுக்கு ஒரே ஒரு கதவு தான் இருக்கா, வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ஒரு கியூரியஸா கூட இருந்து பாருங்க. இதை கீழே போட வேண்டாம், நீங்க நீங்க ரூடாவே ஹேண்டில் பண்ணுங்க. பட் இருந்தாலும் வேற மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமா, சாத்தியமா அப்படின்ற ஒரு ஓப்பன்னஸ்ல இருங்க. அந்த முடிவு தான் வந்து நம்மளுக்கு அதுக்கான எனர்ஜி கொடுக்கும். நீங்க அந்த அளவுக்கு ரூடா ஆகாம கூட அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய நேக்கு உங்களுக்கு வந்து உங்க இயல்பு கொடுக்கும். ஒரு கவுண்டர் இன்டூட்டிவ், நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் நமக்கு அந்த எனர்ஜி கொடுக்குதுங்கிறத வந்து நம்மளால ஏத்துக்க முடியாது. பட் கண்டிப்பா அது அந்த மாதிரிதான் வேலை செய்யுது. சோ அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும், அது புரிதல்னால நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நேச்சுரலா அந்த பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்ப என்ன ஒரு ஒரு முடிவு நான் என்ன எடுத்து நான் செயல்பட்டு இருக்கேன்னா, நான் வந்து எப்படி பிஹேவ் பண்ணாலும் நான் நல்லது மட்டும்தான் செய்யறேன், நல்லது செய்யறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றேன். இல்ல, நீங்க வெளி உலகத்துல வந்து நல்லது செய்யறது ஓகே, ஒரு ஒரு கோட்பாடு வச்சுக்கிறது ஓகே. இப்போ உங்களை வந்து ஒருத்தவங்க ஸ்டாப் பண்ண வரும்பொழுது நான் நல்லதே செய்வேன் அப்படி இருக்க கூடாதுல்ல, உங்களை நீங்க காப்பாத்திக்கவும் உங்க உங்க இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த இடத்துல வந்து நம்ம ஃபைட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு வைங்க, ஃபைட் பண்ணுங்க. ஃபைட் பண்றது தானே அங்க தேவைப்படுது. ஓகே, சி அந்த மாதிரி மோரல் வந்து வச்சுக்கலாம். ஒரு ஒரு இப்ப நீங்களா போய் இன்டென்ஷனலா ஒருத்தவங்களை தப்பு பண்ணக்கூடாதுங்கிறது கரெக்ட் புறத்துல. அட் த சேம் டைம் என்னை ஒருத்தவங்க வந்து வரும்பொழுது செல்ஃப் டிஃபென்ஸ் இஸ் அ மஸ்ட் இல்லையா? ஸோ உங்களுக்கு அதனுடைய அந்த அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரும். நீங்க அதுல வந்து ஒரு சாலிடா அந்த மாதிரி இது பண்ணாதீங்க, என்ன ஆனாலும் என் மாரி ஏறி மிதிச்சாலும் நான் வந்து அமைதியா இருக்கிறது தான் நல்லது, அப்படி அப்படி நம்ம இருக்க மாட்டோம். அப்படி இருக்கணும்னு அவசியம். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது நீங்க யாராவது ஷேர் பண்றீங்களா, அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு? ஒரு உதாரணம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னன்னா, இப்போ நான் எப்படி சொல்றது, ஓகே, இப்போ வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு மதர் மெட்டீரியல் நம்ம இல்லை, நான் ரொம்ப ஞாபகம் மாதிரி இருக்கும், அது ரொம்ப ஒரு கேரிங் இருக்காது, ஒரு ரொம்ப அந்த இமோஷனல் இருக்காது, இப்படி இருக்காது அப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அதனால நம்ம வந்து வி ஆர் நாட் லைக் யூனோ வி ஓன்ட் பிகம் அ குட் மதர் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த அந்த ஏரியாவே வந்து நம்மளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கேன். பட் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு முடிவு எடுத்த இன்டலெக்சுவலா ஒரு முடிவு, ஓகே, அப்பதான் ஐயா சொன்ன, அதாவது நம்ம எல்லாமும் ஆன பிறகு மதர் ஆகுறது கிடையாது, மதர்ங்கிற ஒரு ரோலை எடுத்த பிறகுதான் அதுக்கான ஆக்ஷன்ஸ் தானா வரும் அப்படின்னாரு. எனக்கு அது வந்து கவுண்டர் இன்டூட்டிவா இருந்தது, அப்படி இல்லை எனக்கு நேச்சுரலாம் அதெல்லாம் அப்படி வராது அப்படி இப்படின்னு. பட் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா எனக்கு அந்த முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் வாஸ் எ பியூர் இன்டலெக்சுவல் ஒரு ஒரு டிசிஷன் தான். ஸோ அந்த டிசிஷன் எடுத்த பிறகு அதை நம்ம எப்படி பார்க்குறோம், அப்பையும் வந்து எனக்கு டிசிஷன் எடுத்ததுனால இதை நான் நல்லா இதை செய்ய முடியும் செய்ய முடியாதுங்கிறத வந்து என்னால் சொல்ல முடியாது. அப்போ என்னோட இயல்புப்படி நான் செய்ய முடியாதுங்கிறது தான் நேச்சுரலாக எனக்கு தெரிஞ்சு இல்லையா. ஸோ அப்படிதான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் தான் கண்கூடா பார்க்க முடிஞ்சது, ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்த ஒரு எனர்ஜி வருது, ஃபாலோ பண்ணுது. அப்போ அந்த எனர்ஜிக்கு தகுந்த ஆக்ஷன்ஸ் நம்ம கையில எடுக்கிறோம், அதுக்கப்புறம் திருப்பி இதுவே ஃபீட் பண்ணி அந்த லூப் வந்து க்ளோஸ் அப் ஆகுதுன்னு. ஸோ இது வந்து நீங்களா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, இது வந்து ஒரு அட்வைஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையாங்கிறத வந்து நம்ம நீங்க வந்து நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, காஸ் அண்ட் எஃபெக்ட், இது நடந்ததுனால இப்படி நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோம்னு. ஆக்சுவலா நீங்க எப்போ வரைக்கும் சாஃப்டா இருந்தா இந்த வேலை பார்க்க முடியாதுன்ற முடிவுல இருக்கீங்களோ, அது வரைக்கும் உங்க ரியாலிட்டியில வரக்கூடிய மனிதர்கள் வந்து உங்களுக்கு ஹார்ட் டைம் கொடுக்குற மாதிரி தான் வருவாங்க. ஏன்னா நம்மளோட தியரியை நம்ம
ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காகவே அந்த கேரக்டரை உருவாக்கிடுவோம் நம்ம இன்டெரக்டா. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அந்த நம்ம ஏதாவது நம்ம தியரி நம்ம நம்ம நினைக்கிறது கரெக்ட் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காகவே அதுக்காக தான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இப்படி வர்றாங்க. பட் நீங்க வந்து அது அதுல ஒரு பெரிய பிடிப்பு இல்லாம ஓபனா ஆகுங்க. உங்களுக்கு கேஷுவலா நத்திங் டு ப்ரூவ் யா சம்டைம்ஸ் அது ஈஸியா கூட ஹேண்டில் ஆகலாம். சோ வாட் நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா? சோ அந்த மாதிரி ஒரு ஓபன் மைண்டட்னஸோட டிராவல் பண்ணி பாருங்க. சீ ஹவ் இட் வொர்க்ஸ் ஃபார் யூ. ஓகே ஓகே ஐ வில் ட்ரை. தேங்க் யூ. ஓகே மா. தேங்க்ஸ். ஓகே அடுத்து ஒரு கேள்வியோட நம்ம முடிச்சுக்கலாம். வேற எதுவும் கேள்வி இல்லைனாலும் முடிச்சுக்கலாம். அண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க செந்தில்னு, ஹெல்த்தும் கெரியரும் எப்படி மாறுச்சு அந்த புரிதலுக்கு அப்புறம் அப்படின்னு புறத்துல. எனக்கு வந்து ஹெல்த் வந்து ரொம்ப ஒர்ஸ் ஆச்சு ஆக்சுவலி. சரியான மாதிரி இருந்தது அப்புறம் ரொம்ப ஒர்ஸ் ஆச்சு. அது நிறைய விஷயங்களை பாட்டில் அப் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வெளியே வரும்போது டீடாக்ஸிங் மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஒர்ஸ் ஆச்சு. பட் அது ஒன்றும் பண்ண முடியாது, இப்படி தான் இருக்குது. இந்த புரிதல்னாலலாம் நம்ம மேஜிக் மாதிரி இதை வந்து இது பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் எல்லாரும் என்கிட்ட வருவாங்க ஹீலிங்க்கு. பட் எனக்கே தெரியும் இது இப்படி தான் இருக்கும், இதை நம்ம ட்ராவல் பண்ணுறோம், இது நான் இது ஓகே வாட் எவர் இட் இஸ் இட்ஸ் இப்படி இந்த கர்வ் போய் தான் கீழே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அதுலேயும் ஒரு இயலாமை. இன்னொன்று புரிஞ்சு, புறத்துலையுமே நம்மளால செய்ய முடியாததை நம்மளால செய்ய முடியாது, அதையும் கையில் எடுத்துக்க தேவையில்லை. அப்போ அதுக்கப்புறம் நேச்சுரலாக அதுவே கிளாரிஃபை ஆச்சு. அண்ட் கெரியர் வைஸ், கெரியர் மூலமா ஏதோ ஒரு நம்ம லைஃப் பர்பஸ்ன்னு ஒன்று இருக்கு. கெரியர் மூலமா ஏதோ ஒரு 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 தேடல் வந்து தொடர்ந்துச்சு இன்டெரக்டா. அந்த கெரியர் மூலமா நம்மளுக்கு ஒரு திருப்தி வரணும், ஒரு அந்த நம்ம பர்பஸ் வந்து மீட் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். நான் ஐயா கிட்ட கூட கேட்பேன், ஐயா நான் ஏதோ செய்யணும் போல தோணுதுங்கய்யா, ஆனா உட்காந்து இதை போய் செஞ்சிட்டு இருக்கமேனு எனக்கு தோணுதுங்கய்யா, என்னதான் உனக்கு செய்யணும், வேற என்ன செய்யணும், இதுதான் இவ்வளவுதான். சோ அந்த முடிச்சுக்க என்னால முடியல. அது அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம இட்லி சாப்பிட்டா இட்லி சாப்பிட்டதோட இதுதான் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? அந்த இட்லி மூலமா எதோ அப்படியே ஒன்னா, நான் வந்து எப்படியெல்லாம் ஒரு கற்பனை வச்சிருந்தேன்னா, நம்ம ஏதோ ஒன்னா ஒரு செயல் செய்யும் போது நம்ம ஒர்க்கே நம்மளா ஆகி நம்ம அது ரெண்டும் மர்ஜ் ஆகி அது ஒன்னாகி நம்மளே இல்லாம போயிடுற மாதிரி எல்லாம் இருக்கணும். நம்ம கெரியர் அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு இதுவா இருக்கணும் அதுவா இருக்கணும்ட்டு நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிருந்தேன் நான். அப்புறம் எல்லாத்தையும் தீக்கப்பட்டு வேலைன்றது வேலை, நம்ம எவ்வளவு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்றோமோ அந்த அளவுக்கு அவுட்கம் இருக்கும். அவுட்கம் இல்லைனாலும் நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது அந்த வேலைக்கு அப்படிங்கறதோட அந்த மாதிரி கெரியரை பத்தின பர்செப்ஷன் முடிவுகள் மாறுச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இப்போ வந்து ஐ எம் டூயிங் அஸ் அ லைஃப் கோச், லைஃப் கோச் அண்ட் பிசினஸ் கோச், கவுன்சிலிங் இந்த மாதிரி. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேஷுவலா நமக்கு என்ன நல்லா வருதோ, எது இயல்பா வருதோ, எது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதையே நம்மளோட எதுவா எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐ டூ. ஸோ அதுதான் அந்த இதில் சேஞ்சஸ். ஒன்றுன்னு ஏதோ பெருசாக டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த பிடிவாதங்கள்லாம் குறைஞ்சிருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம். ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் க்வெஸ்சன்ஸ் இல்லைல்ல ரேமண்ட் உள்ள சாட்டில். ஓகே ஆமாம்மா, நம்மளுக்கு சொந்த அறிவு சுய அறிவு எல்லாம் இருக்கு இல்லையா. நம்ம அடுத்தவங்க சொல்றத வந்து ஒரு இந்த பக்கம் அப்படின்னு, இப்ப ஐயா வந்து இந்த டைரக்ஷன்ல தான் ஞானம் இருக்குன்னு காமிச்சு கொடுக்கலன்னா நம்ம சுத்திட்டே இருந்திருக்கோம் எவ்வளோ நாள் ஆனாலும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுட்டி காட்டுறது தான் யாராலையும் பண்ண முடியும், அவங்கவுங்களதான் வந்து எடுத்துக்கணும், யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, பண்ணலைங்க. மாணவர்களுக்கு இந்த புரிதல் பயன் என்னன்னா, நம்ம மாணவர்களை முதல்ல நம்ம பேரண்ட்ஸா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புரிதல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மாணவர்களுக்குமே வந்து அவங்களுடைய அந்த ஒரு சின்சியரிட்டியோட ஒரு ஒர்க்கை நம்மளுக்கு பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வரும். ரிசல்ட்டை பத்தியே ரொம்ப பயப்பட்டோ அல்லது அது ஓரியன்டாவே இல்லாம அந்த சின்சியரிட்டியா அதுல கன்சிஸ்டண்டா நம்ம வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வில் ஷோ அப். ஸோ அதுதான் அந்த மாதிரி தோணுது. அண்ட் அவங்கள வந்து லேர்னிங்கை வந்து என்கரேஜ் பண்ண வைக்கும் இது, அந்த மாதிரி ஒரு ஓப்பன்னஸோட இருக்கும்போது. சரி, வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம இந்த செஷனை தொட முடிச்சுக்கலாம். ஓகே, வேற எதுவும் இல்லைல்ல. யா
வந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.